வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கை பப்ஜி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைட்டிலும் தமிழிலும் பார்த்து வந்திருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருப்பீங்க. எப்படி வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் வந்து பண்ணிடுங்க ஸ்டார்டிங்கே. அப்புறம் வந்து வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா இல்லைனா அப்புறம் டிஸ்லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நான் அவங்க வந்து நம்ம பார்க்க போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம கேமிக்கு தான் வந்து நம்ம பிஸ்டலில் இருக்க டைப்ஸ் பிஸ்டல் எல்லாம் பிஸ்டல் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று இது முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம போன வீடியோவில் போட்டோம். அதை பார்க்காத வந்து மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா சேனல் பேஜில் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 8 மணிக்கு வந்து ஒவ்வொரு சீரீஸாக போட்டுருவோம் கேமிக்கு. நம்ம இது முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம வந்து பிஸ்டெல்லாம் இதையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து பிஸ்டல் வந்து ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இப்போ பிஸ்டலில் வந்து எத்தனை டைப்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 types ஆஃப் பிஸ்டல் போன இதில் சொல்லியிருந்தேன். P92, P1911, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா P18C, அதுக்கப்புறம் R1895, அப்புறம் R45 சவுட் ஆஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பின், டெசர்ட் ஈகிள் ஃப்ளாக். டெசர்ட் ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கல் மேப்பில் கிடையாது, சவுட் ஆஃப் பார்த்திங்கன்னா வந்து மிராமரில் கிடையாது, ஸ்கார்பின் வந்து இறங்கலே கிடைக்கும், ஃப்ளார்கன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேப்லேயும் இருக்கும். இப்போ வந்து இந்த டைப்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லோ டேமேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் ஆனோடனே இறங்கினோன்னா வந்து நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுன்னு உங்களுக்கே தெரியும், பிஸ்டல்லாம் இறங்கணும்னு ஏதாவது ஒரு கண்ணு இருந்தால் போதும் எனிமே நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேர்த்தான பிஸ்டல்லாம் யூஸ் ஆகும், வேறு எதுவும் யூஸ் ஆகாது. ஃப்ளார் கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எனிமியை வர வச்சு நம்ம சாப்பிடுக்கிட்டு தான் ஃப்ளார் கன் அவ்வளோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா வந்து ஏர்ட்ராப்பில் இருக்க வந்து MK14 அந்த மாதிரி கன்னு, குரோசா அந்த மாதிரியான கண்ணுக்காக நீங்கள் ஃப்ளார் கன் எடுக்கிறவங்களும் இருப்பீங்க. ஃப்ளார் கன் எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், வந்து ஜார்ஜா புல் இருக்கும், அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யாஸ்னால இருந்தால் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மிலிட்ரி பேஸில் இருக்கும், நோவாவில் இருக்கும். இந்த முக்கியமான இடத்துல தான் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. இருந்தாலும் நல்லா தான். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம P92 ஆரம்பிப்போம். P92 வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த P92 இஸ் ஏ கிளாசிக் செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல். அதாவது பார்த்திங்கன்னா வந்து P92 வந்து டொப்பு டொப்புன்னு சொல்லாமல் சர் சர் சர்னு சொல்கிறது தான் வந்து ஆட்டோமேட்டிக்னா வந்து பார்த்திங்கன்னா சுட்டினே இருக்கும் நம்ம ஃபயர் பட்டன் கொடுத்தா, அதான் வந்து ஆட்டோமேட்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா 9mm ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணும் ஆமோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நிறைய, அதாவது லார்ஜ் மேக்கப்பாசிட்டி வந்து நிறையா புல்லெட்ஸ் வந்து இது வச்சுருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இது கம்மி. P92 கன்று வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பீடு வந்து கம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது அதர் பிஸ்டல்ஸ் இந்த டெசர்ட்டிகளாக இருக்கும் அந்த மாதிரியான கண்ணுங்கனா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கன் வந்து கொஞ்சம் வீக் தான். ஆனால் நம்ம இருந்தாலும் இறங்கணும்னு சூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கன்று இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி சப்போஸ் வந்து ஒரு பிஸ்டல் இருந்துச்சுன்னா வந்து வேறு எந்த பிஸ்டலில் நிறையா பிஸ்டல் இருக்குன்னா நீங்கள் கன்று பார்த்துங்க, இந்த கன்று பெஸ்ட்னு சொல்கிறேன். அதுக்கு தான் அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதோட அட்டாச்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் பார்ப்போம். அட்டாச்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா வந்து சப்ரஸர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ரஸரும் எக்ஸ்டெண்ட் கிட்டுறாங்க தான். இதுக்கு வந்து P92 தேவையான பிஸ்டலுக்கு ஸ்டார்டிங் எத்தனை இது வச்சுக்கணும் வேணும்னா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாரும் பிஸ்டல் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் எத்தனை வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து வீக்கு அது வீக் ரீக் ஆயில் வந்து லைஃப் சேவர் ஆஃப்டர் லேர்னிங். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இறங்கணும் வந்து நம்ம லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து வீக் டேமேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் விளையாட நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு தான் இது வந்து பிஸ்டல் P92. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்டல் 1911 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல் தான் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 45 ACP ஆமோ யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து எங்கே வேணாலும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது P92 ஸ்லைட்லி கொஞ்சம் பவர்ஃபுல்லுன்றாங்க. அதாவது வந்து P92 பிஸ்டல் கன்னோட கொஞ்சம் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து P1911 கன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பெஸ்ட்டுன்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது ஃபயரிங் இன்டர்வலும் ஃபாஸ்ட் ஷூட்டிங் ஸ்பீடும் வந்து இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து லோ டேமேஜ் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு, மோரில் கொடுப்போம். ஷார்ட் ஃபயர் ஸ்பீடு, இட் ஹாஸ் லோ ஃபால்ட்டு டாலரன்ஸ், டியூட்டிஸு 7 rounds. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நம்ம 7 rounds இனிஷியல்லேருந்து சுடுறதுனால வந்து இது வந்து லோ ஃபால்ட், அதாவது டாலரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது இப்படி சுட்டு சுட்டு மேலே தூக்கும் பார்த்திங்களா கண்ணு, அதுதான் வேறு எதுவும் இல்லை. சரி, அடுத்த நம்ம அடுத்த என்ன கன்று வந்து பார்க்கணும்னு சரி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து P18C வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் பார்ப்போம். P18C குத்தம்
P18C வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 9mm ரவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல் ஆட்டோ ஃபைரிங் மோடு, மேப்பில் நம்ம எங்கே வேணாலும் இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாகவும் ஷூட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ டேமேஜ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனிமிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக, அதாவது நம்ம M4 வச்சுருக்க எனிமி அப்புறம் AKM வச்சுருக்க எனிமி வந்து பார்த்தீங்கன்னா வெரி கம்மியான டேமேஜ் தான் இது கொடுக்கும் இந்த P18C பிஸ்டல் கன்று. இதோட அட்டாச்மெண்ட் வந்து இதுக்குன்னா நம்ம அட்டாச்மெண்ட் எதுவும் பார்க்கறதால சரி இருந்தாலும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஃபுல்லாக கிளியராக காமிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து லேசர் லைட்டும் சப்ரஸரும் கொடுக்குறாங்க. லேசர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புல்லட் ஃபயர், அதாவது பார்த்தீங்கன்னா புல்லெட் நம்ம வந்து ஃபயர் பண்ணும்போது வந்து கரெக்டாக எனிமிகிட்ட தான் போதான்னு சொல்லிட்டு அந்த லேசர் லைட் வச்சு நம்ம லேசர் சைட் வச்சு நம்ம இது அக்யூரேட்டாக சொல்கிறதுக்காக வந்து லேசர் லைட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எனிமிஸ் வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம சப்ரஸர், அதாவது ஷூட் பண்ணும்போது கன்ஸ் வண்டிகளில் இங்கே ஃபைரிங் நடக்குது, அதுக்காக தான் வந்து P18C வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம எல்லாத்துக்குமே ஃபுல்லாக பார்த்துருவோம் கைஸ், அப்புறம் நம்ம எதுவும் கூட தேவையில்லை. அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் ஓவராலாக வந்து எல்லா கன்லேயும் இருக்க மாதிரி தான் இதுவும், ஆனால் பெஸ்ட்டு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அம்மாவும் ஆல் பிஸ்டல் வென் ஃபுல்லி எக்யூப்டு. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கன்லையும் நம்ம எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி எக்யூப்டு, அதாவது எல்லா நீங்கள் கன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றாங்க, அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன கன் பார்க்கணும், P18C பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து R1895 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் பிஸ்டல் தட் யூசஸ் 7.62mm ரவுண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டம்லி மேப்பில் தான் வந்து இட் கேன் நாக் அவுட் எனிமி ஹூ இஸ் நாட் வியரிங், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வாவ் இது நமக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா வந்து எனிமி வந்து ஹெல்மெட் இல்லைன்னா வச்சுக்கலாம் இது ஒரு ஷாட்லேயே வந்து எனிமி நாக் அவுட் ஆகிடுமா வேறு லெவலில், இது எனக்கே இப்போ தான் தெரியும். பட் இட் ஆஸ் ஏ லாங் ஃபயரிங் இன்டர்வல் அண்ட் ஸ்ட்ராங் ரிகாயில், வேறு லெவல் இந்த கன்று பார்த்தீங்கன்னா வந்து R1895. அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சப்ரஸர் தான் இது வந்து கொடுக்குறாங்க, ஏன்னா வந்து நோட்டீஸ் பண்ண எனிமி நோட்டீஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அதுக்காக அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹை டேமேஜ் யூஸ்வலி லைஃப் சேஃபர் ஆஃப், அதே தான் சேம் தான். ஸ்லோ ஷூட்டிங் ஸ்பீடாக தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து அதுக்கப்புறம் மேட்ச் விளையாட விளையாட நம்ம யூஸ்லெஸ் ஆகிடும் இது. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்டல் R18 இதை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னு வந்து சொல்லிட்டு பார்க்கலாம், என்ன பார்க்கணும் R45, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் 45AC அப்போ ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து R45 யூசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா R45 கன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்டல் வந்து 45AC ஆமோ யூஸ் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் எங்கே வேணாலும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிக் ரீலோடும் அப்புறம் ஹை டேமேஜும் இது கொடுக்கும் R45ன்றது. பட் இட் ஆஸ் ஏ ஸ்ட்ராங் ரிகாயில் அண்ட் ஏ லாங் ஃபயரிங் இன்டர்வல்ன்றாங்க, சரி பரவாயில்ல விடுங்க. அட்டாச்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். அட்டாச்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேசர் லைட்டை இதுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புல்லெட் ஃபயருக்கு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹை டேமேஜ், அதே மாதிரி ஃபாஸ்ட் ரீலோடிங் ஸ்பீடு. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லோ ஷூட்டிங் ஸ்பீடாகப்புறம் நம்ம மேட்ச் விளையாட விளையாட யூஸ் ஆகாது, அதுதான் இதில் சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன கண்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த கேம் விக்கி எங்கே இருந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுட் ஆஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா மிராமர் ஆப்பில் இருக்கும், இது ஒரு குட்டி ஷாட்கன் மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஷன் யூசஸ் 12 ஜாமோ, அப்புறம் வந்து மேப்பில் வந்து எங்கே வேணாலும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் காம்பேக்டும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபைட்ஸும், அதாவது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் காம்பேக்ட் அதாவது நம்ம ரூமில் ஏதாவது இதில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனிமி வந்து திடீர்னு ஷூட்டாக வந்து நாக் அந்த ஒரு ஹை க்ளோஸ் காம்பேக்ட் வந்து இது யூஸ் ஆகும் ஃபைட்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து ஓடிடும் போது டப்பு டப்புன்னு சொல்லலாம், அதுக்காக வந்து யூஸ் ஆகும். வேறு எதுக்கும் இது யூஸ் ஆகாத அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட், எனக்கு தெரிஞ்சு மிராமர் மேப் அவ்வளோ யாரும் விளையாட மாட்டேங்க. சோக், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சோக்கு தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் புல்லெட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹை டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இறங்கினதுக்கப்புறம் நம்ம லைஃப் சேவ் பண்ணோம். வீக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக் கன்சிஸ்டன்ஸ் டேமேஜ் அவுட் புட் இட் ஆல்சோ யூஸ்லெஸ் இன் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ், சேம் தான் எல்லா கன்னும் எல்லா பிஸ்டலும் இருக்கிற மாதிரி தான். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா அடுத்து என்ன வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கார்பியன் டெசரிகல் ஃப்ளார்கன், இது மூணு தான் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம இது சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். பிஸ்டல் ஸ்கார்பின், ஸ்கார்பின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 9mm ரவுண்ட்ஸ் ஆமோ யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் எங்கே வேணாலும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஷாட், இட் எஸ் சிங்கிள் ஷாட்டு, அதுக்கப்புறம் சிங்கிள் ஷாட்டையும் சொல்லலாம், அப்புறம் ஃபுல் ஆட்டோ ஃபயரிங் மோட்லையும் சொல்லலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவைட் ஸ்டேபிளாக இருக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அது விளையாடி இருக்கேன்னா அது 20 ஆமோ யூஸ் ஆகும். ரீலோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கன்லேயே வந்து 20 ஆமோ இருக்கும். சப்ரெஸர் வந்து இது யூஸ் பண்ணி தான் வந்து எனிமி வந்து உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. எனிமி வந்து உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க அவங்களால இது வந்து உங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் இந்த கண்ணு யூஸ் பண்ணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஃபார்கிப் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். ரெடியூசஸ் வெர்டிகல் காயில் டு லோயர் த ரேஞ்ச் ஆஃப் மசில். மசிலோட ரேஞ்ச் வந்து கம்மி பண்ணுறது வந்து வெர்டிகல் ஃபார் கிரிப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெசர்ட் ஈகிள் நம்மளோட தலைவர் வந்து டெசர்ட் ஈகிள் தலைவா எங்கள் தலைவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் டேமேஜ் கொடுப்பாரு. ஏன்னா நான் மோஸ்ட்டாக வந்து டெசர்ட் ஈகிள் இருந்தால் டெசர்ட் ஈகிள் பிக் பண்ணிப்பேன், அப்படி இல்லைன்னா ஸ்கார்பியன் தான் பிக் பண்ணுவேன். டெசர்ட் ஈகிள் கிளாசிக் ஹை டேமேஜ் பிஸ்டல் தட் யூசஸ் 45 SPM. இட் ஸ்பான்ஸ் ரேண்டம்லி த்ரோ அட் த மேப். அதே பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் எல்லா கண்ணு மாதிரியே தான், பிஸ்டல் மாதிரியே தான். வேறு என்ன இதில் வந்து வேறு எதுவும் ஸ்பெஷலிட்டி வந்து ஹை டேமேஜ் சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. இதுக்கு வந்து நம்ம அட்டாச்மெண்ட் என்னென்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் டாட் சைட்டும் வந்து எக்ஸ்டெண்டட் கிளிக் ட்ராமேக் சூட்டபிள் ஃபார் இது வந்து க்ளோஸ் காம்பட் வந்து நம்ம டெசர்ட்டிக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்க்ரீஸ் மேக் கெப்பாசிட்டியாக ஷார்ட்னஸ் ரீலோடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் கிளிக் ட்ரா மேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹை டேமேஜ் யூஸ் இல்லையா, லைஃப் சேவர், ஸ்லோ ஃபயரிங். ஆமாம் வந்து ஸ்லோ அதை டொப்பு 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 சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் விளையாட விளையாடல அது கேம்குள்ளே நம்ம விளையாடினே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அந்த கண்ணு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெட் ஆஃப் த கேம்லேயே வந்து பிஸ்டல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளயர் கன் தான். ஃப்ளயர் கன் இல்லாமல் எவனுமே இருக்க மாட்டாங்க. ஃப்ளயர் கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எந்த எல்லா கன்னும் நம்ம கொடுக்கும். அதனால் வந்து நம்ம ஃப்ளயர் கன் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளயர் கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வென் ஃபயர் ஸ்டேட் அப் டு அதாவது நம்ம வந்து ப்ளே ஜோன் அதாவது ப்ளே ஜோன் குள்ளே இருந்து நீங்கள் வானத்தை பார்த்து சுட்டால் தான் வந்து அதாவது வேல்யூபிள் சப்ளைஸோடு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் வரும் கிட்டத்தட்ட, அதான் சொல்ல வருது. ஏர் ட்ராப் நம்ம வந்து ஏர் ட்ராப் வந்து காமனாக ரேண்டம் பிளேஸில் விடுவோம், ஒவ்வொரு சர்க்கிள்லையும் ஒவ்வொரு ட்ராப் விடுவோம். ஃப்ளயர் கன் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம இருக்கிறதுல சொன்னோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளேஸ் ஒன்று தான் சுட்டால் தான் உங்களுக்கு ஏர் ட்ராப் வரும். வில்லேருந்து சுட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கல் தான் வரும், ஆர்மடு. அதாவது பார்த்தீங்கன்னா டேங்கர் இருக்குதுல்ல, அது அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பிஆர்டிஎம் பிஆர்டிஎம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ அவுட் த மேப் சொல்லியிருக்காங்க. டிப்ஸு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைரிங் ஃப்ளேர் காசஸ் நோ டேமேஜ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எனிமே பார்த்துட்டா வந்து எந்த டேமேஜ் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வென் ஹோல்டிங் த ஃப்ளேர் கன் ஆர் ஓப்பனிங் யுவர் பேக் பேக் யூ வில் சி த டைப் ஆஃப் சப்ளை ஃப்ளேர் கன் வெஹிக்கல் ஆர் ஆர் ட்ராப். அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு காணன் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு சுட்டது வந்து வெஹிக்கிள் வருதா இல்லை ஏர் ட்ராப் வருதா சுட்டு அதிலே காட்டும். ஆமாங்க, ஓகே. நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, வேறு லெவலில் நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். வேறு என்ன சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன். அதுக்கு தான் இருக்குது, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து நாங்கள் இப்போதான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் தான் வந்து உங்களால் தான் நாங்கள் வந்து முன்னேறணும். ஏன்னா வந்து நீங்கள் சொல்லி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எங்களால் போக முடியும். அதனால் வந்து உங்களுக்கு என்ன புரியுது நீங்கள் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். அது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்குது, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வந்து கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட்டாக வந்து வரும். அதேமாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாத வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து நம்ம ரூம் மேட்ச்சில் வந்து யார் என்ன ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட வின்னிங்கோட அந்த இதோட நான் போடுவேன், எத்தனை கேள்ஸ். அதேமாதிரி ஹையஸ்ட் கேள்லாம் யார் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் அதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஓகே கைஸ், நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை. இல்லைனா இன்றைக்கி லைவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ். கண்ணுக்காரி என்ன நாக் அவுட் பண்ணாலே டேமேஜ் ஆகி.